வந்தே மாதரம், வந்தே மாதரம். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இன்று நான் எடுத்துக்கொண்ட படம் எதுன்னு. முதல்ல நான் இதுவரைக்கும் வந்த நடிப்பு முறைகளை பற்றி பேசிடுறேன் சுருக்கமாக. ஸ்டாலிஸ்னாஸ்கி அண்ட் ஸ்ட்ராஸ்பர்க், அது வந்து பிஹேவிங் த வே கேரக்டர் ஷுட் ஹவ் பிஹேவ், தட் இஸ் சுருக்கமாக வந்து ஸ்டாலிஸ்னாஸ்கி அண்ட் ஸ்ட்ராஸ்பர்க். அடுத்தபடியாக மெய்ஸ்னர், மெய்ஸ்னர் வந்து யூ கேன் வாட் டு சே இம்ப்ரோவைஸ், இம்ப்ரோவைஸ் என்று சொல்லப்படுறது வந்து உன்னுடைய சுதந்திர கற்பனைகளை ஓரளவுக்கு ஏற்றி இம்ப்ரோவைஸ் பண்ண முடியும், அந்த டைனமிக் இன்ட்ராக்ஷன் இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் அப்படின்னு. அடுத்தபடியாக வந்து செக்காவ் மெத்தட், செக்காவ் மெத்தட் வந்து இன்டர்பிரட் பண்ணுவது, இன்டர்பிரட்னா அதை வந்து உள்ளே போய் அதை வந்து ஆராய்ந்து வெளியீட்டு முறைகளை அதற்கு தக்கவாறு ஒரு டீப்பாக சைக்கலாஜிக்கலாக அமைத்துக் கொள்வது இன்டர்பிரட். அடுத்தபடியாக வந்த முறைகள் வந்து ஸ்டெல்லா ஆட்லர், லார்ஜர் தென் லைஃப், அதாவது சராசரி மனித தன்மைக்கும் மேம்பட்ட முறை. அடுத்தபடியாக நம்ம பார்த்தது வந்து ஆஸ்கார் வைல்ட் முறை, சுதந்திர கற்பனை கிரியேட்டிவிட்டி என்று சொல்லப்படுறது. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து நடிகர் தலகம் வந்து ஸ்டாலிஸ்னாஸ்கி ஸ்ட்ராஸ்பர்க் முறையில், அதாவது அந்த பாத்திரங்கள் வந்து எப்படி பிஹேவ்ன்றது எப்படி பழகி இருப்பார்கள், எப்படி நடந்திருப்பார்கள் அப்படின்னு காட்டுறது. அதை வந்து ஆக்ஷன் ரியாக்ஷனோட முடியாது, அது த பிஹேவிங் த வே கேரக்டர் ஷுட் ஹவ் பிஹேவ்ட், அதாவது அந்த பாத்திரங்கள் நம்மோடு எப்படி பழகி இருப்பார்களோ, எப்படி நம்மோடு சராசரி வாழ்க்கையில் இணைந்திருப்பார்களோ அதே மாதிரி அது பண்ணப்பட வேண்டும். அது வந்து நம்ம நினைவின் அடுக்கிலிருந்தே வர வேண்டும். அப்போ வந்து அவர் வந்து கப்பலோட்டிய தமிழன் படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கோம். கப்பலோட்டிய தமிழன் அடிக்கும்போது அவர் வந்து சுருக்கமாக வந்து அந்த மற்ற இதில் காட்டின மாதிரி, மற்ற அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனில் காட்டின மாதிரி கட்டபொம்மன் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை வந்து லார்ஜர் தன் லைஃப், அதாவது ஸ்டெல்லா ஆட்லர் முறையில் எடுத்தார். ஆனால் கப்பலடி தமிழனை பொறுத்தளவில் அவர் வந்து கப்பலடி தமிழனோட பழகியவர்கள் இருக்கிற நாட்கள், அவர் நம்ம கான்டெம்பரரி தான், அதாவது 1872 1936 வரைக்கும் வாழ்ந்த மனிதர், அவரோட வாழ்ந்தவர்கள் அப்போ வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் நம்மோடு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வாழ்ந்திருப்பார், அவர் எப்படி இது பண்ணியிருப்பார்னு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ வந்து அது வாழ்க்கைக்கு வெகு 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 அருகில் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்த வேண்டும். அதற்காகத்தான் அவர் வந்து இந்த ஸ்டாலிஸ்னாஸ்கி அண்ட் ஸ்ட்ராஸ்பர்க் முறையை தேர்ந்தெடுத்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவா இது வாவுசியை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேன். முதல்ல அவர் வந்து காந்தி காலத்துக்கு முன்பே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். காந்தி வந்து இங்கே காங்கிரஸ் தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் லாலா லஜ்பத் ராய், அப்புறம் திலக், லோக்மான்ய திலக், அப்புறம் அரவிந்தர், அப்புறம் இவங்க வழியில் வந்து அவர் போனவர். அது அதனால் வந்து அந்த காலத்து நடப்பு சுதந்திர இதில் வந்து முக்கியமான சில விஷயங்கள் அவர் பங்கு கொண்டிருக்காரு. அது வந்து அந்நிய பொருள் பகிஷ்கரிப்பு, அதே சுதேசி பொருள்களை ஊக்குவித்தல், அடுத்தபடியாக வந்து அவர் நிறைய யூனியன் மூமெண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காரு. ஆனால் அவர் வந்து ஒரு ப்ராக்டிசிங் லாயர், அதாவது ஒரு தொழில் செய்யும் வக்கீல் அண்ட் பிளீடர்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், தொழில் செய்யும் வக்கீல் அண்ட் இது ஒரு தொழிலதிபரும் கூட. அந்த மாதிரி ஒரு நல்ல பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்து நாட்டின் மேம்பாட்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அது வந்து சில பேரோட உந்துதல்னால், லைக் ராமகிருஷ்ண பரமஹம்சர், அப்புறம் வந்து இவர் திலகர், அரவிந்தர், இவங்களோட உந்துதல்னால அவர் வந்து தன்னை தேச விடுதலைக்கு உட்படுத்தி கொண்டார். அந்த தேச விடுதலை அர்ப்பணிக்கும் போது அவரோட சக தோழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதி, அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா, இவங்கெல்லாம் அவரோட எல்லாருமே திருநெல்வேலியை சேர்ந்த நண்பர்கள்.
இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இணைஞ்சு தான் பயணித்தாங்க. அவர் வந்து இந்த மாதிரி அந்நியர்களுக்கு எதிராக அவரை காந்தி எப்படி அறவழி நிறைந்த அரசியல் வாழ்க்கையை ஒத்துழைமை இதெல்லாம் தேர்ந்தெடுத்தாரோ தன்னோட ஆயுதமாக, இவர் வவுசி தேர்ந்தெடுத்தது வந்து பொருளாதார போட்டி நிறைந்த வியாபாரங்கள். அவருக்கு வெள்ளைக்காரனுக்காக எதிராக வந்து வியாபாரமே பண்ண துணிஞ்சார் அவர். அதை ஒரு என்டர்பிரினர்ஷிப் அண்ட் எக்கனாமிக்கல் அந்த மாதிரி இதில் வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்தவர் அவர். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சில இதில் வந்து தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு அவர் வந்து 2 ஆயுள் தண்டனை அடைஞ்சார். ஆனால் அந்த 2 ஆயுள் தண்டனை அப்பீலுக்கு அப்புறம் 4 வருட இதாகவும் 6 வருடம் வந்து எக்ஸைல்னு சொல்லப்படுற நாடு கடத்தல்னு சொல்லலாம், அது அவர் சொந்த இடத்துல இருக்கக்கூடாது, அதனால 6 வருஷம் அவர் வெளியே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி அவர் வரும்போது அவர் ஆரம்பித்த அந்த கப்பல் கம்பெனியை வந்து நடத்தாமல் அந்நியர்களுக்கே விற்றுருவாங்க. விற்றுட்டு அப்புறம் நம்ம அந்த மக்களை தான் தெரியுமே, ஒரு ஒரு அவர் அப்படியே பகிஷ்கரிக்க துவங்குவாங்க, அவர்கிட்ட யாருமே ஆதரவு கொடுக்க ஆள் இல்லாமல் அவரோட இறுதி நாட்கள் வந்து ரொம்ப சோகம் மிகுந்ததாக தான் இருந்தது. ஆனால் அவர் அதையும் வந்து இலக்கிய பணிகளில் ஈடுபடுத்திக்கிட்டாரு, சில யூனியன் பணிகளில் ஈடுபடுத்திக்கிட்டாரு. அப்புறம் 1936 சுதந்திரம் காணும் முன்பே மறைந்து விட்டார். அண்டு காந்தி இவர்களெல்லாம் கொஞ்சம் முரண்பட்டு நின்றார், அதை பற்றி நிறையா உண்டு, அது இப்போ நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயன்றதால அதை விட்டுடலாம். இதுக்கு வந்து அழகான ஒரு கதையை எழுதியவர் வந்து மாப்போசி. அவருக்கு சுதந்திர போராட்டத்தை பற்றி அந்த வீரர்களை பற்றி நல்லா தெரிஞ்சதால் அற்புதமாக ஒரு கதை எழுதியிருந்தார் அவர் மாப்போசி. அதுக்கு உண்மைக்கு அருகில் ஒரு வாழ்க்கை வந்து அதை வந்து சுதந்திரத்தில் மிக 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 நாட்டமுள்ள நடிகர் திலகமும் பந்துலுவும் சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்தபோது அந்த படத்தோட ஒரு உயர்வுன்றது வந்து வானத்தை விட உயர்ந்தது. அந்த அளவுக்கு ஒரு உன்னதத்தை அடைந்த ஒரு படம். பயோகிராஃபிக்கல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டாக்கு ட்ராமான்னு சொல்லுவாங்க அதை. அது அகில இந்தியாவில் பார்த்தாலும் வெகு சொற்ப படங்கள் தான் முன்னோடியாக இருந்திருக்கு. அதில் ஒன்று கப்பலோடி தமிழன், நிச்சயமாக நம்ம சொல்லலாம். கப்பலோடி தமிழ்னா நடிகர் திலகம் நடிக்குமா, நான் சொன்ன மாதிரி அவர் வந்து உண்மைக்கு வெகு 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 அருகில் செல்ல வேண்டும். அவரோட நினைவெடுக்கல வந்து அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் மகன். அவர் இருந்தபோது அவங்க அப்பா சிறையில் இருந்தார் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு. அதனால் அந்த அவர் நடித்த நாடக கம்பெனிகள் எல்லாத்துலேயுமே வந்து சுதந்திர உணர்வு மேலோங்கி நின்று இருக்கும். அதனால் அவருக்கு நினைவெடுக்கல வந்து அந்த சுதந்திரம், அந்த வீர உணர்ச்சி, அப்புறம் அந்த அது சார்ந்த எண்ணங்கள் அப்படியெல்லாம் வரும்போது சிவாஜி என்ற ஒரு நடிகன் அருமையாக மற்றவங்களை வந்து நல்ல ஒரு அவர் கவனிச்சிருப்பார். இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகளோட நிறைய பழகியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் நினைவெடுக்குகள்லேயும் அவருக்கு நிறைய அந்த மாதிரி இதெல்லாம் உண்டு. அதனால் அது அந்த பாத்திரம் வந்து உண்மைக்கு வெகு 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 அருகில் வந்து நின்றது வந்து ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அதுக்கு வந்து முக்கியமாக வந்து அவரோட ஆரம்ப நாட்கள் அந்த பிளீட் அந்த அவரோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது வந்து அதாவது 1895 1936 வரை கிட்டத்தட்ட 41 வருடங்கள் அவரோட வாழ்க்கை. 64 வயது வாழ்ந்தார். 64 அதில் வந்து 41 வருடங்கள் தான் வந்து அந்த படத்தில் சொல்லப்பட்ட காலகட்டம். அவர் பிளீடராக வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுலேருந்து அந்த இதை ஆரம்பிக்கும். எனக்கு ஆரம்பத்திலே ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. எனக்கு என் அன்னை வந்து எனக்கு ஆசிரியையாக இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து கிளாஸில் வந்து அவங்கள டீச்சர் தான் கூப்பிடணும். அப்பப்போ அம்மான்னு வந்துடும், அது அப்புறம் அதை மாற்றி டீச்சர்னு கூப்பிடுவேன். அது எனக்கு அது நேர்ந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி ஆரம்ப கோர்ட் சீனில் வந்து அவர் அப்பாவுக்கு எதிராக ஒரு கோர்ட்டில் ஆஜராவார். அப்போ வந்து இது அப்பான்னு சொல்லிடுவார், மதிப்புக்குரிய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சடார்னு அது மாற்றிப்பார், மதிப்புக்குரிய எதிர்கட்சி வக்கீல் அப்படிம்பார். அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந்த இது ரொம்ப அது வந்து உண்மைக்கு வகைகள் வருதுன்றது அந்த ஆரம்ப காட்சியே வந்து நம்மளுக்கு காட்டிடும். அதில் வந்து 3 விதமான காலகட்டங்களில் நடிகர் திலகம் வந்து வவுசியை பிரதிபலிக்கணும். முதல்ல வந்து வவுசி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அரகன்ஸ் நிறைந்த ஒரு பாரம்பரிய ஒரு தொழிலதிபராகவும் இருந்திருக்காரு. ஒரு வெள்ளைக்காரனுக்கு அகேன்ஸ்டாக வியாபாரம் பண்ணுற அளவுக்கு ஒரு துணிச்சல் மிகுந்தவராக இருந்திருக்காரு. அதனால வந்து அவரோட அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் அரகன்ஸ் மிடுக்குன்னு சொல்லப்படுறாங்க, அந்த அந்த மிடுக்கையும் காட்டி ஆகணும். அதே நேரத்தில் வவுசி மற்றவங்களோட பழகும்போது அவரோட தரம் அறிந்து இங்கிதத்தோடு பழகுவார். அது வந்து ஒரு செரமோனியல் பலைட்னு அதாவது என்ன சொல்கிறது
ஒரு அவுட்வர்ட்லி பொலைட்னஸும் இருக்கணும். அது சுப்பிரமணிய சிவாவோட பழகும்போது ஒரு மதிப்புக்குரிய ஆசான் தோழரோட பழகிற மாதிரி இருக்கும், பாரதியோட ஒரு புரவலர் பாணியில் அந்த தோழராக இருக்கும், அப்புறம் மாடசாமியோட அவன் வேலையாள்ன்ற விதத்தில் கூட பார்த்தா கூட அவன் வந்து ஒரு நல்லவன்றதால அந்த ஒரு பழக்கம் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் அவர் அதே மாதிரி அவர் வந்து கப்பல் கம்பெனி ஆரம்பிக்க போகும்போது அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட பேசும்போது அந்த வியாபாரின்ற ஒரு மிடுக்கோட பேசுவார், தொழிற்சங்கம்னு வரும்போது அந்த தொழிலாளிகளுக்கு ஆதரவாக பேசும்போது அதுக்கு சி அதை மாதிரி வந்து ஒரு அவரோட பேசிக் இது வந்து ஒரு மிடுக்கு அந்த அதை வந்து ஆரம்ப நிலைகளில் காட்டுவார். அந்த கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கிறது அதெல்லாம் வந்து ஆரம்ப நிலைகளில் அந்த மிடுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்த இது வந்து அவர் சிறை வாழ்க்கை. சிறை வாழ்க்கையில் வந்து அவருக்கு வந்து பழக்கமில்லாத வேலைகளை செய்ய சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் ஒரு செல்வந்தர் வீட்டு பையன், அந்த ஒரு செல்வ செழிப்போட வாழ்ந்தவர்கள், அப்படி இருக்கும்போது அவரை வந்து அந்த வேலைகள்லாம் செய்ய சொன்னால் அவரோட உடல் தளரும் கொஞ்சம். அவருக்கு வந்து பழக்கமில்லாத வேலை, உடல் தளரும். அதே நேரத்தில் மனதில் வந்து அந்த திண்மையை இழக்கக்கூடாதுன்ற ஒரு போராட்டம், அதுதான் வந்து சிறை வாழ்க்கையில் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக சிறையிலேருந்து வெளியே வந்தவொடனே மற்றவங்களோட உதாசீனம், அவரோட கப்பல் கம்பெனியை விற்ற ஏமாற்றம், அது மாதிரி அவரோட முதிய வாழ்க்கை, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை செய்வாரடி இவள் வாழ்ச்சொல்லில் வீரரடின்ற மாதிரி இந்தியர்களோட ஒரு சக மனிதர்களோட அவர் வாழற முறையும் அப்படிதான் இருக்கும். ஆனால் அவர் அவரோட சொந்த ஊர்லேருந்து பெயர் தெடுக்கப்படுவார். சென்னையில் வந்து ஒரு ஒரு கடை வச்சு வாழ்வார். ஒரு அது மாதிரி அவர் தன்னை இலக்கியங்களில் ஈடுபடுத்திக்கிறது, சக தோழர்கள் ஒவ்வொருத்தராக மறைஞ்சு போகிறது அவரோட வாழ்க்கையை விட்டு, லைக் பாரதி இது எல்லாரும் இது ஒவ்வொருத்தரையாக இழப்பார். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து அவர் தம்பிக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிரும். அவர் ரொம்ப ரொம்ப அதிகமான இழப்புகளை சந்தித்ததால் ஒரு துயரம் மிகுந்த ஒரு லேட்டர் லைஃப் என்று சொல்லப்படும் நடுத்தர வயதுக்கு அப்புறமான வாழ்க்கை வந்து அவருக்கு அவ்வளோ சுவையான வாழ்க்கை கிடையாது. அது வந்து அவர் அந்த மாதிரி மூன்று விதமான காலநிலைகளை சித்தரிக்க வேண்டும். அதை வந்து நடிகர் திலகம் பண்ணது வந்து அந்த படத்தில் வந்து எல்லாராலையும் பாராட்டப்பட்டது. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, முதல் வாழ்த்து வந்து நடிகர் திலகத்துக்கிட்ட நடிகர் திலகத்துக்கே வந்தது. அவர் நடிகர் திலகத்தை கேட்டால் நீங்கள் நடித்ததில் மிகச்சிறந்த படமாக எதை நினைக்கிறீங்கன்னா கப்பலோட்டி தமிழன் அப்படின்னு சொல்லுவார். அவர் பல இதில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு இது வந்து ஆறுமுகம்னு வவுசியோட மகன், என் தந்தையை கண்டேன் அப்படின்னாரு. அவரை விட யார் இருக்காங்க, அவரோட தந்தையை பார்த்த ஒருத்தர் அவரே வந்து சொல்லும்போது அது ஒரு அருமையான ஒரு வாழ்த்து அவருக்கு. அதே மாதிரி எங்கள் தாத்தா, அவங்க வந்து அவர் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவருங்க தாத்தா. அவர் வந்து சுப்பிரமணிய சிவா வவுசியிலும் நேரில் பார்த்துருக்காரு, பாரதி இவங்கெல்லாம் நேரில் பார்த்தவர். அவர் சொல்லியிருக்காரு, அப்படியே வாழ்ந்திருக்காண்டா, எனக்கு என்னமோ வவுசியை பார்க்குற மாதிரியே இருந்ததுரான்னு அப்படியே மன நிறைஞ்சு ஓகேயோட சொன்னார். இந்த மூன்று வாழ்த்துக்கள் அதில் நடிகர் திலகம் எப்படி நடிச்சிருக்காருன்னு வந்து நம்ம வந்து அதை விளக்கி சொல்ல முற்படுறதை விட இந்த மூன்று வாழ்த்துக்களே போகிறோம்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதே மாதிரி தேர்ந்தெடுத்த மொழி வந்து அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். வீட்டில் வந்து என்னோடய நண்பர்களே நிறைய பேர் வீட்டில் கன்னடம் பேசுவாங்க, வெளியே வந்தால் எங்களோட மச்சாங்கிச்சான் தமிழில் சென்னை தமிழில் பேசுவாங்க. அது மாதிரி பொது வாழ்க்கையில் வந்தவங்க வந்து இதில் பொது இதில் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு புதுமை மொழியை தான் பேசுவாங்க. வீட்டில் போனீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்குரியாத ஸ்லாங்கை பேசுவாங்க. அவர் வந்து திருநெல்வேலி ஸ்லாங்கை எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்திக்காம, இப்போ மக்களை பெற்ற மகராசியில் பார்த்தா கொங்கு ஸ்லாங் எல்லாத்தையும் பேசியிருப்பார். ஆனால் இதில் வந்து அந்த திருநெல்வேலி ஸ்லாங்கை வந்து குடும்ப காட்சிகள் வர சில ஒரு காட்சிகளில் மட்டும்தான் அவர் அதை உபயோகிச்சிருப்பார். மற்றபடி புதுமொழியை தான் தேர்ந்தெடுத்திருப்பார். இதுவே ஒரு அற்புதமாக அந்த தான் சொல்கிறேனே அந்த ஸ்டாலிஸ்னாஸ்கி இதுலாம் வந்து இது ஒரு நுண்ணியமான ஒரு இது, அது அதை வந்து ரொம்ப அழகாக அவர் தேர்ந்தெடுத்திருப்பார். அவரோட நடிப்பின் நுட்பங்களை பற்றி இதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறை வாழ்க்கையில் வந்து அந்த அவர் வந்து அந்த டாக்டர் வந்து ஆழம் பார்ப்பான் இவர்கிட்ட வந்து இந்த உணர்வுகள் எவ்வளோ மிஞ்சிருக்கேன், அவர் வந்து இனிமேல் இழக்க என்ன இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு சொன்னாலும் அந்த மனத்தின்மை தனக்கு குறையலன்னு தனக்குத்தானே சொல்லிக்க வர ஒரு இது இருக்கும், அந்த விழிப்பு இருக்கும். அதே மாதிரி சுதந்திரம் கிடச்ச அப்புறம் ஓகே, ஐ மீன் நாட்டுக்கா சுதந்திரம் கிடச்சிருச்சு எனக்கு தானேன்னு சொன்னாலும் வெளியே வந்துட்டு அந்த சுதந்திர உணர்வை அவர் காட்டுறதே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பறவைகளை பார்ப்பாரு, ஒரு முகத்தில் வந்து ஒரு இது இருக்கும், அதாவது ஐயோ அந்த அடைப்பட்டது என்ன இருந்தாலும் ஒரு தண்டனை, அந்த அடைப்படுறதுன்றது ஒரு இனிய இது கிடையாது, உணர்வு கிடையாது. அதனால வெளியே வந்துட்டு அந்த உணர்வையும் காட்டுவார், அந்த ரொம்ப அருமையாக காட்டுவார். அதே மாதிரி வெளியே அது யாரும் வரலன்னா ஒரு ஏமாற்றம் கொஞ்சம் வந்தாலும் அந்த இது சிவா வந்திருக்கும் போது அந்த அந்யோன்யத்தை அவர்கிட்ட காட்டுறது அப்படியே அந்த காட்சி
காட்சிகள்லாம் நம்மளை துடிக்க வச்சிருவோம். அதே மாதிரி பின்னாடி வந்து தம்பி வந்து பைத்தியமாய் அவர் எதில் நிற்கும் போது தலையில் அடிச்சுக்கிட்டு இது பண்ணுவார் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் வெளியே போகும்போது அந்த நெஞ்சில் ஒரு மிமிட்ரி பாட்டில் வந்து அவர் உலகத்தோட அவரோட இந்த இதை காட்டுவாங்க. அவர் வந்து மண்ணிலேருந்து பெயர் தெடுக்கப்பட்டிருக்காரு, எக்ஸைல்னு சொல்லப்படுற இதில் வந்து சென்னையில் தான் இருக்கார் அவர். அப்போ வந்து ரொம்ப அப்படியே வேதனை மிகுந்த ஒரு வாழ்க்கை. ஓகே, அதில் வந்து உட்காந்துட்டு அவருக்கு பிடித்த இலக்கியங்கள் இது பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவார். கடைசியாக அவரோட சாவு காட்சியும் அவ்வளோ அருமையாக வந்திருக்கும். அந்த பாரதியார் பாட்டை ஒன்று கேட்டுட்டு, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் முகம்னு இது பண்ணும்போது கலங்காத கண்களே இருக்க முடியாது. அப்படி ஒரு தியாக தலைவனை வந்து அவர் நினைவு கூர்ந்து வாழ்ந்து காட்டிட்டார் இதில். அதே மாதிரி ஆரம்ப காட்சிகளில் வந்து அவர் நடித்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதாவது ஒவ்வொருத்தரோடையும் பழகும்போது அந்த அந்த அந்தந்த பாத்திரங்கள் வந்து என்ன, அதாவது ஒரு ஒரு அவர் ஒரு வியாபாரி, மற்றபடி அவர் தேர்ந்தெடுத்த முறையே வியாபாரம் தான் ஆங்கிலேயனுக்கு அகேன்ஸ்டாக. அதனால் வந்து அவர் ஒரு வியாபாரின்றதால ஒவ்வொருத்தரையும் அணுகிற முறை, நான் வியாபாரியாக இருந்தேன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போதும் ஒரு அணுக்கம், இவங்க யாரு அப்படின்னு, இவங்களோட எப்படி பேசணும், இவங்கள்ட்ட நம்ம அடைய வேண்டியது என்ன அப்படின்ற ஒரு இதோடையே வந்து கேஜ் பண்ணி பேசுவாங்க. அந்த ஒரு தன்மை வந்து ரொம்ப அருமையாக வரும் அதில். வாழ்ந்திருக்காருன்னு சொல்கிறேனே, அதான் அதான் வாழ்ந்திருக்காரு அவர் அந்த பாத்திரத்தில். கப்பலோட்டி தம்பியனை பற்றி நான் இன்னும் பேசுறத விட அந்த படத்தை ஒரு தரமாவது நான் மக்களை வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், ஒரு தரமாவது எடுத்து பார்த்துருங்க. அவர் நம்மளுக்கு வந்து சிவாஜி தெரியும், வவுசியும் தெரியும் அந்த படத்தில் பார்த்தா. அதனால நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், வணக்கம்.